வணக்கம்மா. இன்றைக்கி பத்திரிகைகளில் செய்தி சேனல்களில் எல்லாத்துலேயுமே அதிகமாக பரபரப்பாக பேசப்படுறது என்னதுன்னா, ஜெயஸ்ரீ என்ற சின்ன பொண்ணை தீக்கு இரையாக்கிட்டாங்க ரெண்டு பேர். அதை பற்றி தான் இன்றைக்கி நிறைய செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் பெண்கள் அமைப்பு மட்டும் ரொம்ப குரல் கொடுக்கலை இதுக்கு. அந்த ஜெயஸ்ரீயின் அந்த மரணத்தை பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். அது எதனால் நிகழ்ந்தது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது எதனால் நிகழ்ந்துருக்குன்னா, ஜெயபால் ராஜ் அப்படிங்கிற தம்பதிகளுக்கு 4 பிள்ளைங்க இருந்திருக்காங்க. 4 பிள்ளைங்க, அதில் 2 பொண்ணு 2 பையன். அந்த பையன் பேர், ஒரு பையன் பேர் வந்து ஜெயராஜ், இந்த ரெண்டாவது பொண்ணு பேர் தான் ஜெயஸ்ரீ, அடுத்த பொண்ணு பேர் வந்து ராஜேஸ்வரி, அதுக்கடுத்த ஒரு பையன் பேர் வந்து ஜெபராஜ். இப்படி 4 குழந்தைங்க இருந்திருக்காங்க. அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு கடையில் இருந்து அவர், அந்த ஜெயபாலன் இருக்கிறவர் வந்து அந்த ஊரில் 2 பெட்டி கடை வச்சு நடத்தியிருக்கார். இது வந்து விழுப்புரம் மாவட்டம், அதுக்கு பக்கத்தில் உள்ள ஊரில் நடந்த சம்பவம் இது. அந்த ஊரில் அவர் வந்து 2 பெட்டி கடை வச்சு நடத்திக்கிட்டு இருந்திருக்காரு. ஒரு பெட்டி கடை வந்து வீட்டை ஒட்டியே இருந்திருக்கு, இன்னொரு பெட்டி கடை வேறு ஒரு இடத்துல இருந்திருக்கு. அந்த வீட்டை ஒட்டி இருக்கிற பெட்டி கடையை அவருடைய மனைவியும் குழந்தைங்க யார் இருந்தாலும் அந்த கடையில் பார்த்துக்குருவாங்க போல். வெளியே இருக்கிற கடையில் தான் அவர், ஜெயபாலன்றவர், போய் அந்த கடையை கவனிச்சிக்கிடுவார் போல். ஆனால் அந்த நேரம் அந்த அவருக்கு அவர் கடையை கவனிச்சிக்கிட்டு இருந்திருக்காரு. இப்போ தான் மே மாதத்தில் கொஞ்சம் கடையை திறக்கலாம் அப்படின்னு சொன்ன பிறகு தான் அவர் அந்த கடைக்கு போயிருந்திருக்காரு. அந்த நேரம் அவருக்கு ஒரு ஃபோன் கால் போயிருக்கு. உங்கள் பொண்ணை வந்து நெருப்பு வச்சிட்டாங்க, உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் அங்கேருந்து பதறி அடித்து ஓடியே வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்தால் இங்கே ஒரே கூட்டம். அதுக்குள்ளே அவர் பெண்ணை வந்து ஆஸ்பத்திரி கொண்டு போகிறதுக்காக ஆம்புலன்ஸ்லாம் வந்துருச்சு. அவ்வளவு 90% அந்த பொண்ணு எரிஞ்சு போயிடுச்சு. அப்புறம் அந்த பொண்ணை வந்து அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்காங்க. அங்கே கொண்டு போய் அந்த பொண்ணை ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது தான் உடனே காவல்துறைக்கு தகவல் தெரிவித்து அங்கேருந்து காவல்துறையும் வந்துட்டாங்க. அப்போ அந்த பொண்ணுகிட்ட வாக்குமூலம் கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க, என்னையை வந்து நெருப்பு வச்சது முருகன் அப்படின்றவரும் கலிய பெருமாள் அப்படிங்கிறவரும் தான் எனக்கு என் மேலே பெட்ரோலை ஊற்றி தீ வச்சாங்க. நான் எவ்வளவோ கதறி தடுத்தும் கேட்காம என் கையையும் வாயையும் கட்டி போட்டு என் மேலே பெட்ரோலை ஊற்றி தீ வச்சிட்டாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லி கொஞ்ச நேரத்திலே அந்த பொண்ணு வந்து இறந்து போயிடுச்சு. அப்போது அந்த தகப்பன் வந்து கதறி அழுகிறது வந்து நம்ம மனசையே உருக்குது. ஒரு செய்தி சேனலில் காட்டினாங்க, அவர் என் பொண்ணை வந்து இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவர் கதறி அழுகிறாரு. அந்த காட்சியை நம்ம பார்க்கும்போது எந்த பெற்றவங்க மனசுனாலும் அது கரையாமல் இருக்காது, அந்த அளவுக்கு அது பரிதாபமாக இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த பொண்ணு வந்து 10ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு தான், ரொம்ப பெரிய பொண்ணும் கிடையாது. அவங்களுக்குள்ள குற்ற தகராறுக்கு, அவங்களுக்குள்ள பொறாமை போட்டி, இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகளுக்கு குழந்தைங்களை பழி வாங்கினது தான் பெரிய ஒரு பாவமான செயலாக நமக்கு தெரியுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், இந்த ஜெயபால் அப்படின்றவருடைய தம்பி ஒருத்தர் இருந்திருக்கிறார், குமார் அப்படின்றவர். அவர்களுக்குள்ள சண்டை பிரச்சனையில் அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இந்த குமாரின் கையை வந்து இந்த முருகன் அப்படிங்கிறவர் வெட்டிட்டார். வெட்டினதுலேருந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்திருக்கு. வெட்டினதுல இருந்தே இந்த குடும்பத்தில் அவங்க மேலே ஒரே சண்டையும், இவங்க மேலே அவங்களுக்கு ஒரே கோபமும் இப்படிமா 7 வருடங்களாக இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. 6 மாதத்துக்கு முன்னால் கூட ஒரு வேலி அமைக்கிற பிரச்சனையில் தகராறு வந்து ஜெயபாலையும் அவர் மனைவி ராஜுவையும் போட்டு அந்த முருகன்றவர் பயங்கரமாக திட்டியிருக்கிறாரு, அடிக்கக்கூட செஞ்சுருக்கிறாரு. இந்த அதிகாரமெல்லாம் அவருக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னா, அவர் வந்து அந்த பகுதியில் கவுன்சிலராக இருந்திருக்கார். அதிமுகவிலேருந்து கவுன்சிலராக ஆயிருக்கார் அந்த பகுதியில். அந்த ஒரு தைரியத்தில் தான் அவர் என்ன செய்கிறதுன்னா, இவங்களை எல்லாம் நம்மளை என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் அவ்வளவு தூரம் ஆட்டி படைச்சிருக்காரு, சண்டை போட்டிருக்காரு. இப்படி இருந்த உடனே அப்போது அன்னைக்கு சூழ்நிலைக்கு அந்த சம்பவம் எப்படி நடந்துச்சுன்னா, அவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இந்த ஜெயராஜ் அவங்க கடைக்கு
பிரவீன்ற பையன் வந்து முருகனுடைய பையன். அவன் வந்து இந்த கடைக்கு வந்ததாகவும் இந்த ஜெயபாலனுடைய மகன் வந்து அந்த பிரவீனை சண்டை இழுத்ததாகவும் அவங்களுக்கு செய்தி போயிருக்கு. அப்போது உடனே இவங்க வேணும்னு தான் நம்ம பையனை இவங்க சண்டை இழுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து தகராறு பண்ணியிருக்காங்க. அப்போது உடனே அவர் என்ன செஞ்சிட்டார்னா, அந்த ஜெயபாலுன்றவர், இவங்க மாறி மாறி நம்மக்கிட்ட தகராறு இழுத்துக்கிட்டே இருக்காங்க, அதனால் இவங்களை போய் நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணால் தான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லி அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிட்டார். ஜெயபால் பெட்டி கிடக்கார் கம்ப்ளைண்ட் கொடுக்க போன உடனே இவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இந்த கவுன்சிலரும் அவருக்கு சேர்ந்த நண்பரும் சேர்ந்து இவங்க போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிட்டான், இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்தால் வீட்டில் யாருமே இல்லை, அந்த பொண்ணு ஜெயஸ்ரீ தான் அந்த வீட்டில் இருந்திருக்காங்க. உடனே இவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அந்த பொண்ணு கையையும் கட்டி வாயையும் கட்டி பக்கத்தில் பெட்ரோல் இருந்திருக்கு, தூக்கி அந்த பொண்ணு மேலே ஊற்றி தீய வச்சிட்டாங்க. அந்த வீட்டில் அலறல் சத்தம் கேட்டு தான் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க ஓடி வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சிட்டாங்க, ஆனால் காவல்துறையிலேருந்து பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி அவங்கக்கிட்ட, ஏன் எதுக்காக அந்த குழந்தை மேலே நீங்கள் நெருப்பு வச்சிங்க, அந்த குழந்தை உங்களுக்கு என்ன செஞ்சுது அப்படின்னு கேட்கும்போது அந்த முருகன்றவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பொண்ணு வந்து எந்நேரமும் எங்களுக்குள்ள பிரச்சனையில் சண்டை வந்துச்சுன்னா அவங்க அப்பா கூட சேர்ந்துக்கிட்டு எங்களை பயங்கரமாக திட்டுவா, அது அந்த நேரம் எங்களுக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு, அதனால தான் அவங்க அவள் வாயை நாங்கள் கட்டணும், ஏன்னா பயங்கரமாக வாயாடி எங்கள் கூட சண்டை நடக்கும்போது அந்த பொண்ணு தான் எங்களை அதிகமாக திட்டி ஏசுவா, அதனால தான் அவள் வாயை கட்டி நாங்கள் தீய வச்சோம் அப்படின்னு சொல்லியிருக்கார் அந்த கவுன்சிலர். அது எவ்வளோ பெரிய குற்றமான ஒரு கண்ணோட்டத்தில் அவர் இருந்திருக்காருன்னு பாருங்கள். ஒரு சின்ன பொண்ணு, அதுக்கு என்ன தெரியும், அந்த பொண்ணு திட்டுச்சு அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த பொண்ணையே தீய வச்சு எரிச்சவர் எவ்வளோ பெரிய தவறுனாலும் செய்கிறதுக்கு தயங்க மாட்டார் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்குது. இந்த சம்பவத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, எத்தனையோ பெரிய பெரிய பெண்கள் அமைப்பெல்லாம் இருக்காங்க, எத்தனையோ சம்பவங்களுக்கு குரல் கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த சிம்புவும், நடிகர் சிம்பு அவர்களும் இசையமைப்பாளர் அனிருத் அவர்களும் கூட என்னமோ பீப் பாடல்கள் இசை அமைச்சிட்டாங்க பாடிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த பெண்கள் அமைப்பு பயங்கரமாக குரல் கொடுத்தாங்க. அது பெரிய தவறு, அவங்கள அரெஸ்ட் பண்ணணும் அப்படி ஆபாசமான வார்த்தைகளை கொடுத்துட்டாங்க. அந்த அதை பீப் வச்சு மறைச்சிட்டாங்க, இவங்க ஆபாசமாக பாடினாங்க அப்படி இப்படின்லாம் பெண்கள் அமைப்பு ஒரே கூட்டமாக சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதுக்கு பிறகு அவங்க மன்னிப்பு கேட்கணும் இவங்க மன்னிப்பு கேட்கணுங்கலாம் சொன்னாங்க. இன்றைக்கி பாருங்கள், இந்த அநியாயமாக இந்த குழந்தைய வந்து ரெண்டு பேர், அதுவும் 50 வயசுக்கு மேலே உள்ளவங்க, ரெண்டு விவரம் தெரிஞ்ச ஒரு ஆம்பளைங்க வந்து விவரமே தெரியாத ஒரு சின்ன பிள்ளைய நெருப்பு வச்சு எரிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த பெண்கள் அமைப்பு குரல் கொடுக்கணும். இப்போ இந்த நிகழ்ச்சி, இந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன்னா, நம்மளும் வந்து மகளிர் மட்டும் அந்த சேனலை நடத்துகிறவங்க தான், அதில் உள்ள நம்ம உறுப்பினர்கள் தான், அதனால் இந்த மாதிரி சம்பவங்களை எல்லாம் நம்ம பொதுமக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. அதுக்காக வேண்டி நம்ம குரல் கொடுக்க வேண்டியதும் நம்மளுடைய கடமை. நிச்சயமாக சாதாரணமாக ஒரு சின்ன சண்டை இதெல்லாம் பிரச்சனை அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஒரு உயிர் போகக்கூடிய ஒரு சம்பவம் அது ஒரு பெரிய பிரச்சனை, அதே மாதிரி ஒரு மான பிரச்சனை, இதுக்கெல்லாம் நிச்சயமாக பெண்கள் வந்து குரல் கொடுக்கணும், இது பெரிய குற்றமாக்கும். அதே மாதிரி இன்றைக்கி வந்து எந்த குற்றத்தையும் ஒரு ஆளுங்கட்சியில், ஆளுங்கட்சி தரப்பில் உள்ளவங்க ஒரு குற்றத்தை செஞ்சிட்டா அதை எந்த அளவுக்கு வேகமாக மூடி மறைக்கணுமோ அப்படி மறைச்சிருவாங்க. அது மாதிரி தான் இப்பயும் இல்லை, எந்த ஆளுங்கட்சி அந்தந்த நேரம் எந்த கட்சி ஆண்டுக்கிட்டு இருக்கோ அந்த கட்சியில் உள்ளவங்க ஒரு குற்ற செயல் செஞ்சாங்கன்னா அந்தந்த கட்சியில் உள்ளவங்க அதை மூடி மறைச்சிருவாங்க. இதுதான் காலங்காலமாக தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியா ஃபுல்லாக நடந்துக்கிட்டு இருக்குது, அப்படி தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. அதே மாதிரி தான் இந்த சம்பவத்துலேயும் அவங்க வந்து அதிமுக சார்பாக போட்டிட்டு தான் அந்த இடத்துல கவுன்சிலராக இருக்காரு, அதனால் உடனே என்ன செஞ்சிட்டாரு, நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் பழனிசாமி அவர்கள் அந்த குழந்தைக்கு இழப்பீட்டுத் தொகையாக 5 லட்சம் தாரேன் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதே இது இப்போ வேறொரு குழந்தைக்கு அந்த மாதிரி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருந்தால் உடனே பணம் கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு சொல்கிறது
சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு கிடைச்சிருக்குமா அப்படிங்கிறது நம்பிக்கை இல்லை. ஆனால் உடனே இதை அந்த மாதிரி அந்த குடும்பத்துக்கு ஒரு 5 லட்சம் ரூபாயை கொடுத்து அவங்க வாயை அடைச்சிடலாம். ஆனால் இது காலம் காலமாக இது நடந்துக்கிட்டே இருக்குது. இப்படி தான் பொள்ளாச்சி சம்பவத்திலையும் சில அரசு தலையீடுகளால் சில குற்றவாளிகள் மறைக்கப்பட்டாங்க. இப்படி நடக்கும்போது அந்த கட்சியில் இருக்கிறவங்க இந்த அதிமுக திமுக மற்ற கட்சி அப்படிங்கிற பாகுபாடே இல்லை. எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சியில் உள்ளவங்க குற்றம் செய்யும்போது அவங்களுக்கும் கடுமையான தண்டனை வழங்கணும், அவங்களுக்கும் அவங்களையும் நீதிமன்றத்தில் அவங்களையும் ஆஜர்படுத்தணும். அது இல்லாமல் அந்த குற்றங்களை மறைக்கிறதுக்கு நம் அரசாங்கம் ஒரு நாளும் முன் வரக்கூடாது. அப்படி வந்தாலே அந்தந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு தைரியம் வந்துடும், நம்மளால் நம்மளை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்துடும். அப்படி நிச்சயமாக இருக்கக்கூடாது. இந்த குழந்தைன்னு இல்லை, எந்த குழந்தைகளுக்கோ அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அது ஆண் பெரிய ஆணாக இருந்தாலும் சரி, வாலிப பெண்ணாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஒரு குற்றம் நடக்கும்போது அதை வந்து கட்சியின் சார்பாக எந்த கட்சியாக இருந்தாலும் அதை மூடி மறைக்கணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. இந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட சாவு வந்து சாதாரண மரணம் கிடையாது. 2 பேர் துள்ள துடிக்க அந்த குழந்தையே எரிச்சிட்டாங்க. அது பெரிய குற்றம். அவங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் நினைக்கணும். கண்டிப்பாக கடுமையான தண்டனையை நீதிமன்றம் வழங்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணமாக இருக்குது.